हेलो फ्रेंड्स इनकी नम्मा नॉन स्टिकी वेंडका वरवल अदाद कुछ कुड़ कुड़ तन्मे इल्लाद वेंडका वरवल एप्पडी सेर्दन पाकपोरो लेडीस फिंगर नरेया हेल्थ बेनिफिट्स इरुक्कु कोलेस्ट्रॉल कुरेक्कुम डायबिटीस इरुक्कवंगलुक्कु रोम्ब नल्लदु नम्म इम्यूनिटीक्कु नल्लदु अप्पुरम जनरलावे इदु वंदु ब्रेन हेल्थ्क्कु नल्लदु प्रेग्नेंसी टाइम्ल नल्लदु आना कुझंदिंगल साप्पिड वेक्कुरदु रोम्ब कष्टम मैक्स नल्ला वरुम अदु इदुन्नु एन्न रीज़न सोन्नालुम வெண்டைக்காவோட கொழகொழப்பு தன்மையினால் குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டாங்க பெரியவங்களே விரும்ப மாட்டாங்க ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு சில டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன் அண்ட் வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்லேயோ இல்லைனா பேப்பர்லேயோ நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணால் குழகுழன்னு இருக்கும், கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஈரமாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது, காஞ்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். நம்மளோட ஃபஸ்ட் மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் தயிர். தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காயோட குழகுழப்பு தன்மை சுத்தமாக போயிடும். இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது, அதை நான் வந்து வீடியோட எண்ணில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஒரு கடாய் நான் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய எண்ணெய்லாம் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறது கிடையாது, ஜஸ்ட் 2 டீஸ்பூன் எண்ணெய் தான். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது சூடானோடனே நம்மளோட கடுகு உளுத்தம் பருப்பு அதில் போட்டுடலாம். நல்லா கடுகு வெடித்து உளுந்து ஃப்ரை ஆனோடனே நம்மளோட காஞ்சி மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்க்கலாம், இல்லை சில்லி பவுடர் போட்டு கூட வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம். ஸோ அதை லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான், ஆனியன் இல்லாமல் நேராக நம்ம இப்போது வெண்டைக்காய் சேர்த்தே கூட இந்த ஃப்ரை பண்ணலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் வந்து வெண்டைக்காயை வதக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது அண்ட் ஸ்டார்டிங்கில் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. முதலே நீங்கள் மூடி போட்டுட்டிங்கன்னா அது தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும், குழகுழன்னு ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து லிட் போடவே கூடாது, மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. அண்ட் உப்பு எல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாதீங்க, அதுவும் வந்து தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கிளறி கிளறி அதை வந்துட்டு ஒரு 50% வரைக்கும் குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக வெண்டைக்காய் பண்ணும்போதே தெரியும், இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப குழ குழ குழன்னு அது ஆகிடும். இது பாருங்கள், அந்த மாதிரி ஆகவே இல்லை. தயிர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்கள், ஒரு 10 செகண்ட்ஸ் அது வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த ஸ்டேஜ்லேயே அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக செப்பரேட் ஆகிடும். அண்ட் நம்ம எப்படி கரண்டி போடுறோங்கிறது முக்கியம். நடுவில் போட்டு குத்துனிங்கனாலும் அந்த வெண்டைக்காய் பாதி பாதியாக கட்டாச்சுன்னா அந்த குழகுழப்பு அதிகமாகிடும். ஓரத்துலேருந்து கார்னர்ஸ்லேருந்து தான் கிளறணும் வெண்டைக்காய் வைப்போமே. ஸோ ஒரு 50% குக் ஆகிட்டதுனால இப்போ நான் வந்து லிட் போட்டு குக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப அடி பிடிச்சிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டன் தான். இது நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட செகண்ட் மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட், எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு பொருள் தான், அரிசி மாவு. ஸோ லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே 1 டீஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருந்தால் அதை எடுத்துரும், ஆயில் எக்ஸஸாக இருந்தால் அதை அப்சார்ப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி வெண்டைக்காய் ஃப்ரை கேரண்டீடாக கொஞ்சம் கூட குழகுழப்பு தன்மை இல்லாமல் உதிரியாக தனித்தனியாக நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் உங்களோட வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. நான் இப்போ உங்களுக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அந்த ஸ்டிக்கினஸ்ஸே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது வெண்டைக்காயில். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.